வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ட்ரீம் லெவன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்சோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்பாலில் ப்ரீமியர் லீக் தான் பார்க்க போகிறோம். அதாவது லெஸ்டர் சிட்டிக்கும் மான்செஸ்டர் யுனைட்டடுக்கும் உள்ள ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மேட்ச் எப்படி டைப்பு, எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த லீக் ஆடலாம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே நம்ம வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நீங்கள் வந்து கண்டெஸ்ட் போட்டு ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா தயவு செஞ்சு ப்ளே பண்ணாதீங்க, ஃபைனல் டீமை மட்டும் வச்சு ப்ளே பண்ணாதீங்க. நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேங்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபைனல் டீம் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் தான் வரும், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தமிழன் ட்ரீம் லோன் கிங்னு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள், இல்லைனா லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லோன் சர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். 100% நம்ம சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் தான், அதனால் நீங்கள் யாருமே எதுக்கும் பயப்படே தேவையில்லை. ஸோ இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். அதாவது யுனைட்டடுக்கும் லெஸ்டருக்கும் உள்ள ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் தான். என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களை மறுபடியும் வெல்கம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. இந்த மேட்ச் டைப் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக ஹை லெவல் ரிஸ்க்கு மேட்ச்சு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டீம்மே சூப்பரான டீம். அதாவது ப்ரீமியர் லீக்கில் 20 டீம் இருக்கும் மொத்தம், அதில் வந்து ரெண்டாவது பொசிஷனுக்கும் இல்லை மூணாவது பொசிஷனுக்கும் உள்ள டீமுக்கு தான் மேட்ச்சு. அதனால் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் வந்து கம்மியாக பண்ணுங்கள். எந்த லீக் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மெம்பர் இல்லைனா 3 மெம்பர் நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம், அதுக்கேற்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு மேலே அதிகமாக யாரும் இந்த மேட்ச்சுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதாவது நீங்கள் 150 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணால் கூடயுமே நிறைய கண்டெஸ்ட் போட முடியும். 150 ரூபா டிவைடட் பை 12 உங்களுக்கு வந்து ஒரு 15 கண்டெஸ்ட்கிட்ட போட முடியும். அதனால் நீங்கள் வந்து அந்த லெவலுக்கே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. 150 ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு தெரியாது, ஒருவேளை லாஸ் ஆனால் கூட 150 ரூபாங்கிறது கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான். அதே தான் ஒரு வின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து போட்ட 15 கண்டெஸ்ட்டும் நம்ம வின் பண்ணால் கூட 15×40 கூட நமக்கு வந்து நல்ல ஒரு அமௌண்ட்டாக வரும். அதனால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் வந்து 150 ரூபாய்க்கு மேலே பண்ணாதீங்க. இப்போ வந்து ப்ரீ மேட்ச் ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் வந்து லாஸ்ட் 5 மேட்சாக அவங்களோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா வின்னு வின்னு ட்ரா வின்னு வின்னு. அதாவது 5 மேட்சில் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 1 மேட்ச் தான் ட்ரா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க யுனைட்டடை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக. அதாவது லாஸ்ட் மேட்ச் கூட 6 கோல் அடித்தாங்க லெட் யுனைட்டடுக்கு எதிராக, அவங்க வந்து 2 கோல் தான் அடிக்க முடிஞ்சுது. அதனால் யுனைட்டட் வந்து ரீசெண்டாக செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லெஸ்டர் சிட்டி வந்து 1-man army அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வார்டி கோல் அடித்து அந்த டீம் கண்டிப்பாக வின் ஆகும், இல்லைனா தோத்துரும். அப்படிப்பட்ட டீம் தான் லாஸு வின்னு வின்னு லாஸு வின்னு. இவங்க வந்து லாஸ்ட் 5 மேட்சில் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க, 2 மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க. இவங்களோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா 6.93 கொடுத்துருக்குறாங்க. இது வந்து லாஸ்ட் 5 மேட்சோட ரிசல்ட். இப்போ பார்த்திங்கன்னா யார் இந்த மேட்ச் வின் ஆவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுனைட்டடுக்கு வந்து 55% வந்து சான்ஸ் இருக்குது. அதாவது பாதிக்கு அதிகமாக யுனைட்டட் தான் வின் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஸ்டர் சிட்டி பார்த்திங்கன்னா 24% தான் வின் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. யாருமே வின் ஆக மாட்டாங்க, மேட்ச் வந்து 0-0 இல்லைனா 1-1 அப்படின்னு கூட முடிகிற மாதிரி இருக்கிறது கூட 21% வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு டீமும் எந்த இடத்துல இருக்காங்க, அதாவது 20ல் 2வது இடத்துல இருக்கிறாங்க சிட்டி, 2வது லெஸ்டர் சிட்டி வந்து 2வது இடத்துல இருக்குது, யுனைட்டட் வந்து 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சின்ன கன்ஃபியூஷன், யார் 2-3 கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது, டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ சிட்டி 2வது இடம், யுனைட்டட் வந்து 3வது இடத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பாசிபிள் 11 பார்க்கலாம். அப்படியே நம்ம டீம் எடுக்கிறதையும் அப்படியே மேக் பண்ணி அப்படியே சொல்லித்தரேன் உங்களுக்கு. அதாவது தயவு செஞ்சு ஃபுட்பால் டீம் எப்படி கிரியேட் பண்ணும் அதெல்லாம் சொல்லி கொடுங்க, அப்படிலாம் தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேட்ச் வந்து லைவாக, அதாவது 1 மணி மேட்ச்னாலும் லைவாக உட்காந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தீவிரமான ஃபுட்பால் ஃபேனாகனா மட்டும்தான் உங்களால் வந்து டீம்லாம் எடுக்க முடியும் ட்ரீம் லெவனை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக டீம் எடுக்கவே முடியாது. சேலஞ்ச் பண்ணி கூட சொல்லுவேன், உங்களுக்கு எப்போ ஃபுட்பால் கேம் மேலே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வருதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரீம் லெவன் சைடெலாம் வரவே முடியும், இல்லைனா கண்டிப்பாக டீம் எடுக்கவே முடியாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து கோல் கீப்பரை வந்து நான் வந்து லெஸ்டர் சிட்டியோட கோல் கீப்பர் தான் நான் எடுத்திருக்கேன். ரெண்டு டீமோட கோல் கீப்பரை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து லெஸ்டர் சிட்டி கோல் கீப்பரை எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் நம்ம வந்து லெஸ்டர் சிட்டி கோல் கீப்பரை நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த கான்செப்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
டிஃபெண்டர்ஸ் வந்து எப்படி கவர் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த டிஃபெண்டர்ஸாக இருக்கட்டும் அல்லது இந்த டிஃபெண்டர்ஸாக இருக்கட்டும் நான் எப்படி கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஸ்டர் வந்து தோத்துறோம் யுனைடெட் வந்து வின் பண்ணிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து யுனைட்டடில் உள்ள 4 டிஃபெண்டரையுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயர் வந்து நம்ம வந்து லெஸ்டர்லேருந்தும் கவர் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ வந்து கிளீன் ஷீட் அடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லாருமே 4 பிளேயருமே கவர் பண்ணுறேன். அதாவது கிளீன் ஷீட் அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீம் வந்து தோக்கிறதுக்கு நிறைய சான்ஸும் வரும். அதனால் யோசிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து எல்லா பிளேயரையும் கவர் பண்ணிக்கோம். யுனைட்டடில் ஜஸ்டின் மட்டும் இங்கேருந்து கவர் பண்ணிக்கோம், மீதி எல்லாமே யுனைட்டடில் தான். எல்லா பிளேயருமே ஷாலேருந்து எல்லாருமே யுனைட்டட் பிளேயர் தான். அதாவது எல்லாருமே கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் விசாகாவெலாம் 20-30% தான் எடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள் பஃபோனாவெலாம் 82% எடுத்துருக்குறாங்க. நான் வந்து ஒரு கான்செப்டில் நான் டீம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுபடி நடந்தால் கண்டிப்பாக நம்ம டீம் வின் பண்ணிடும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக யாரெல்லாம் கவர் பண்ணிக்கோ பார்த்திங்கன்னா, மேண்டின்சனு, அடுத்து டைலமென்ஸ், அடுத்து வந்து ஃபெர்னாண்டோஸ். எந்த பொசிஷனில் ஆடுறாங்கன்னு பாருங்கள். மேண்டின்சன் இங்கே ஆடுவார், டைலமென்ஸ் இங்கே ஆடுவார், நம்மளோட அதாவது ஃபெர்னாண்டோ இங்கே ஆடுறாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பொசிஷன் ஃபெர்னாண்டோ பொசிஷன் வந்து சரியான பொசிஷனாக இருக்கும். அதே மாதிரி மேண்டின்சன் பொசிஷனும் நல்ல பொசிஷனாக இருக்கும். அதாவது கோல் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் உள்ள பொசிஷனாக சொல்லலாம். நல்லா பாஸும் அசிஸ்ட்டும் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பொசிஷன். அதனால் ரெண்டு பேரையும் நம்ம கவர் பண்ணிக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான பிளேயரை வந்து நம்ம ட்ராப் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது ராஷ்போர்ட்டை வந்து நம்ம வந்து ட்ராப் பண்ண வேண்டியிருக்கு. அது வந்து ரொம்ப ஹை லெவல் ரிஸ்க்கு, இல்லைன்னா நம்ம வந்து கிரெடிட்ஸ் இஷ்யூனால ரொம்ப பிளேயரை எடுக்க முடியலை. அதனால் வந்து ராஷ்போர்ட்டை வந்து நம்ம ட்ராப் பண்ண வேண்டியிருக்கு. ராஷ்போர்ட் கோல் அடித்தாலோ இல்லை அசிஸ்ட் அடித்தாலோ கன்ஃபார்ம் நம்ம டீம் வந்து தோல்வி. அவர் எதுவும் பண்ணலனா வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. இங்கே ராஷ்போர்ட் எடுத்திருக்கேன், இங்கே வந்து வார்டியை எடுத்திருக்கேன். கன்ஃபார்ம் எல்லாருமே வைஸ் கேப்டனாக போட்டிருப்பாங்க. ஃபெர்னாண்டஸை கன்ஃபார்ம் எல்லாருமே கேப்டனாக போட்டிருப்பாங்க. ஸோ இதான் பாசிபிள் 11. அதாவது கண்டிப்பாக இந்த பிளேயர்ஸும் ஆடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் இவங்க தான் ப்ளே பண்ணாங்க. ஸோ ஸ்மால் லீக்கில் யாரை போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெர்னாண்டஸை கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க எல்லோரும். அடுத்து பார்த்திங்கன்னா வார்டி, அதாவது ஃபெர்னாண்டஸை வந்து ஒரு 60% பேர் வந்து கேப்டன், வார்டியை வந்து ஒரு 60% வந்து வைஸ் கேப்டன், மீதி வந்து மார்ஷியல், ராஷ்போர்ட் இவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அந்த சொன்ன மாதிரி தான், 60% வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க, 40% வரைக்கிட்ட வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் எந்த பெரிய லெஜெண்டாக இருந்தாலுமே இதே மாதிரி தான் டீம் எடுக்க முடியும் கேப்டன் வைஸ் கேப்டனில். ஏன்னா ரெண்டு பிளேயருமே ரொம்ப தரமான பிளேயர். ஒரு வேளை ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா இப்படி சேஞ்ச் பண்ணி போடுவாங்களே தவிர வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது அவங்களால. அதனால் நீங்கள் பார்த்தீங்களே தெரியும் உங்களோட ஆப்போனண்ட் எல்லாருமே இதே சேமில் தான் வருவாங்க. ஸோ தாராளமாக நம்மளும் இதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து யுனைட்டட்லேருந்து 4 கோல் கீப்பரை கவர் பண்ணி 4 டிஃபெண்டர் கவர் பண்ணியிருக்கோம், 2 பிளேயரை கவர் பண்ணியிருக்கோம், அதாவது ஃபெர்னாண்டோஸ் இருக்கட்டும் மார்ஷல் இருக்கட்டும். ஸோ ஒரு வேளை நான் வந்து இதில் மேண்டின்சன் இல்லை டைலமென்ஸில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து ராஷ்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதையும் பார்த்து ஃபைனல் டீமில் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா லைன் அப் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பிறகு தான் செக் பண்ணி பார்த்து சொல்ல முடியும். அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இப்போவே உங்கள் கண்டஸ்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதிகமாக 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன், ஒன்றால் தான் இன்வெஸ்ட் பண்ணேன், லாஸ் ஆகிடுச்சிடா அதெல்லாம் சொல்லிடாதீங்க. இதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது நான் பொறுப்பு கிடையாது. நான் 150 ரூபா வரைக்கும் வேணால் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே பண்ண மாட்டேன். ஏன்னா ரிஸ்க்கான மேட்ச்சு, அதனால் சேஃபாக ப்ளே பண்ணால் மட்டும்தான் நம்மளால் காசு பார்க்க முடியும். ஸோ 10 ரூபா ட்ரீம் லோன் சைட்லேருந்து வந்தாலுமே நமக்கு அது ப்ராஃபிட் தான் தவிர நஷ்டம் கிடையாது. அதை யோசிச்சுக்கோங்க. ஸோ நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல். 100% ஃப்ரீ சேனல் தான். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். லெட்ஸ் ப்ளே ட்ரீம் லெவன் தமிழ்.